வணக்கம். சற்று முன் மிகவும் பரபரப்பான தகவல் வெளிவந்துள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை முதல் வாகனத்தில் சென்றால் அபராதம் விதிக்கப்படும். எதற்காண்டி அபராதம் விதிக்கிறார்கள், எந்தெந்த வாகனத்துக்கு அபராதம் விதிக்கிறார்கள், என்னென்ன பரிந்துரை செஞ்சுருக்கார்கள், யார் இதை பண்ண போகிறாங்கிறத எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன அறிவிப்புங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக்கில் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. நாளை முதல் அமலுக்கு வருகிறது. மோட்டார் வாகனத்தில் செல்லும் அனைவருக்கும் காவல்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இதனால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. காய்கறி கடைகள், மளிகை கடைகள், இறைச்சி கடைகள் ஆகியவை மதியம் 12 மணி முதல் இயங்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயம் அரசு தனியார் வாடகை டாக்ஸி மற்றும் ஆட்டோ போன்ற போக்குவரத்து வசதிகளுக்கு முழுவதுமாக தடை விதித்துள்ளது. இந்நிலையில் காய்கறி மார்க்கெட் செல்வதற்காக இருசக்கர வாகனங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறி கடை அல்லது மளிகை கடை மருந்து செல்பவர்கள் யாரும் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும், அவ்வாறு தடைமீறி பயன்படுத்துவரின் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பகுதிகளில் உள்ள காய்கறி கடை, மளிகை கடை ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறை அறிவித்துள்ளது. அதனால் நடந்து சென்று நீங்கள் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிய உள்ள தன்வாளர்வார்கள் அதற்கான பாஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தடையை மீறி செல்வோரின் வாகனங்களை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் அறிவுறுக்கப்பட்டுள்ளனர். அதாவது தெரிஞ்சுக்கோங்க, நாளை முதல் பைக்கில் யாரும் செல்லக்கூடாது. பைக்கில் ஒருவேளை சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு முழுவதுமாக அபராதம் விதிக்கப்படும். இது பைக்கு மட்டுமா, காரில் போகலாம் அப்படின்னா எல்லா வாகனத்துக்கும் சேர்த்து தான். இது எதுக்காண்டி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாளையிலிருந்து நீங்கள் எங்கே போகிறதா இருந்தால் நடந்து தான் செல்லலாம். உங்களோட அவசர தேவையை தவிர மற்றபடி காய்கறி வாங்கவோ பொருட்கள் வாங்கவோ எங்கே செல்கிறதா இருந்தாலும் நடந்து போய் தான் நீங்கள் வாங்கணும். பைக்கில் சென்றாலோ காரில் சென்றாலோ இல்லை மற்ற வாகனங்களில் சென்றாலோ நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாகனமும் பறிமுதல் செய்யப்படும். பறிமுதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப தருவார்கள். இது மாதிரியான பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் அட்டைதாருக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.